வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2 வாரங்களாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்ப தமிழகத்துல கடந்த 10 நாட்களாக பல மாவட்டங்களில் மிக கனமழை வந்து பெய்து வருது. சில மாவட்டங்களில் குறைவான மழை இருக்கு, சில மாவட்டங்களில் மழை இல்லாமல் இருக்கு. இப்போ தொடர்ச்சியாக மழை வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் பல மாவட்டங்களில் வந்து பெஞ்சுக்கு. தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகை, கோடை, பழனி, தேனி, கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மழை வந்து பெஞ்சிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கமெண்டில் வந்து சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11 மாவட்டங்களில் மிக கனமழை விழுகும் அப்படின்னு வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், நீலகிரி, கோவை, ஈரோடு, புதுக்கோட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வந்து இன்றைக்கும் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை போன்ற இந்த 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் விடுமுறையா அப்படின்னு நிறையா மாணவர்கள் கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்க்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போன பிறகு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து கரெக்டாக 10 மணிக்கு 9 மணிக்கு மேலே தான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் லீவ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கடுமையான மழை காரணமாக கரூர் மாவட்டத்தில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதே மாதிரி தான் இப்போ டெல்டா மாவட்டங்களில் நாளைக்கு 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து ஸ்கூல் காலேஜஸ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு ஏர்லி மார்னிங் 8 மணிக்கு 9 மணிக்குள்ளே வந்து நீங்கள் தயவு செய்து நியூஸை பார்த்துட்டு ஸ்கூல் காலேஜஸ் போங்க. ஏன்னா அதிகமாக இடி மின்னல் மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களுடைய காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டீங்கன்னா அங்கேருந்து திருப்பி உங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதேமாதிரி மழை அதிகமாக பெய்யும்போது டிரான்ஸ்போர்ட் ரொம்ப பிரச்சனை இருக்குது. பஸ்ஸுகள்லையோ பைக்கிலையோ டூவீலர்லையோ நீங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து போகணும், ஓகேங்களா? ஏற்கனவே மின்சார துண்டிப்பு பல இடங்களில் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக ஸ்கூலுக்கு போயிட்டு கவனமாக வாங்க. நாளைக்கு வந்து எந்தெந்த இன்னும் இது சொல்லப்படாத சில மாவட்டங்களையும் கூடுதலாக மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஒரு 8:30 யாராச்சும் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் போகணும்னா நியூஸை வந்து நல்லபடியாக பார்த்துட்டு ஸ்கூல் காலேஜஸ் போங்க, இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் செய்யப்பட்டது. இன்னும் வந்து முழுவதுமாக பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அப்படின்ட்டு எந்த விதமான டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. இது மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு மழை பெய்யலை அப்படிங்கும்போது ஸ்கூல் காலேஜஸ் ரெகுலராக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரீஓப்பன் ஆயிருக்கும். மழை விழுந்தால் மட்டுமே தான் அதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து உத்தரவு பிறப்பிக்கணும். அதனால் வந்து ஸ்கூல் காலேஜஸ் போகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. பி சேஃப். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த பஸ், தேங்க்யூ.